ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோன்னா, நடந்து முடிந்த அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் சார்ந்த தகவல்களை தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மாதிரி மனுவோடு விளக்க உள்ளேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. ஏரியா சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக ஒழிப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ள இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வரணும். மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த மனுவை அப்படியே நீங்கள் பிரிண்ட் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இதில் தேதிகள் எதுவும் நீங்கள் மாற்றம் பண்ண வேண்டும்னா நீங்கள் மாற்றம் பண்ணிவிடுங்க. அனுப்பினர் வந்து உங்கள் அட்ரஸ், இதில் கடித எண் வந்து நீங்கள் போட்டுவிடுங்க. உங்கள் ரெஃபரன்ஸுக்காக நாளும் நீங்கள் எப்போ அனுப்புகிறீங்களோ அப்போ போட்டுவிடுங்க. பெறுநர் வந்து உயர்திரு பொது தகவல் அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலகம், எந்த BDO ஆஃபீஸோ அதை போட்டுவிடுங்க. பொருள்: தகவல் அறியும் உரிமை சட்டம் பிரிவு 6(1) மற்றும் 6(3) தகவல் வேண்டி மனு பிரிவு 7(1)ன்படி காலக்கெடுக்குள் வழங்க கோருதல். எந்த மாவட்டம், எந்த ஒன்றியம், எந்த ஊராட்சியில் அக்டோபர் 2 அன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டம் தொடர்பான கீழ்கண்ட விவரங்களை சாஞ்சிட்டு நகல் வழங்க வேண்டுகிறேன். இதில் வந்து சப்ஜெக்ட் அது, ஆனால் இடையில வந்து ஒரு சில கேள்விகளுக்கு கூடுதலான தகவல்களும் கேட்டிருப்போம். ஊராட்சியினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, தனித்தனியாக வழங்குங்க. கிராம சபை கூட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க? ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், தனித்தனியாக வழங்குங்க. கிராம சபை கூட்டம் நடைபெறுவது குறித்து அறிவிப்பு பொதுமக்களுக்கு எந்த தேதியில் எத்தனை மணிக்கு அறிவிக்கப்பட்டது? முன்னறிவிப்பு நோட்டீஸ் மற்றும் முன்னறிவிப்பு நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கான சான்று புகைப்படங்களை வழங்குங்க. கிராம சபை கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கப்பட்டது, எத்தனை மணிக்கு முடிக்கப்பட்டது, எந்த இடத்தில் வைத்து நடைபெற்றது விவரத்தை தலா வழங்குங்க. அக்டோபர் 2 நடைபெற்ற கூட்டம் வந்து அந்த ஊராட்சியில் சுழற்சி முறையில் தான் நடைபெற்றதா அப்படிங்கிறது விபரத்தையும் தகவலாக வழங்குங்க. கிராம சபை கூட்டம் நடைபெற்ற இடத்தில் பயன்படுத்தப்பட்ட பந்தல், டேபிள் சேர், தரைவிரிப்புகள், சானிடைசர், கிருமி நாசினி, டீ, காபி, சிற்றுண்டி, தண்ணீர் பாட்டில்கள், ஒளிபெருக்கி ஆகியவற்றிற்கு ஒவ்வொரு இனத்திற்கும் செலவு செய்யப்பட்ட செலவு தொகை என்ற தகவலும் அதனுடைய ரசீது நகலும் தகவலாக வழங்குங்க. அரசு ஆணை நிலையம் 130 படி கூட்டத்துக்கு வந்த பொதுமக்களிடம் தனி வருகை பதிவேட்டில் கையெழுத்து வாங்கினீங்கன்னா அதனுடைய நகல் வழங்குங்க. தீர்மான பதிவேடு அல்ல. கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எத்தனை, அது எத்தனை வழங்குங்க. அதனுடைய நகலும் எனக்கு வழங்குங்க. அரசு நல திட்டங்கள் தவிர பொதுமக்கள் சார்பாக முன்மொழியப்பட்ட தீர்மானங்களின் விவரம் வழங்கவும், முன்மொழிந்த மற்றும் வழிமொழிந்த நபர்களின் பெயர்களை வழங்கவும். அக்டோபர் 2 கிராம சபை கூட்டத்தில் மக்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை தீர்மானம் செயல் வடிவத்துக்கு வர சம்பந்தப்பட்ட அரசு துறை அலுவலருக்கு ஊராட்சி செயலாளர், மண்டல வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் அனுப்பிய அனைத்து கடித நகல்களையும் வழங்குங்க. கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை அலுவலர்கள் விவரங்களை தகவலாக வழங்குங்க. கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அலுவலராக கலந்து கொண்டவரின் பெயர் மற்றும் துறை சார்ந்த பணி விவரம் வழங்குங்க. கிராம சபை கூட்டத்தில் மக்கள் கோரும் கோரிக்கையை மற்றும் தீர்மானங்களை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் அனுமதி பெற்ற பின்னரே தீர்மான புஸ்தகத்தில் ஊராட்சி செயலாளர் எழுத வேண்டும் என்பதை காட்டும் அரசு ஆணை ஒளிநகல் மற்றும் இது தொடர்பாக ஊராட்சி செயலாளர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் அனுப்பிய சுற்றறிக்கை கடித நகல் வழங்குங்க. 16/8/2021 to 2022 கரெக்ஷன் பண்ணிவிடுங்க. 1/10/2022 வரைக்கும் ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அனைத்து பக்கங்களின் நகல்களை வழங்கவும், அதேபோல் படிவம் எண் 30னுடைய நகல் மற்றும் செலவு சம்பந்தமான அனைத்து பில் நகல், அரசு ஆணை நிலை எண் 130 விதி 9 படி கிராம சபை கூட்டத்தை பதிவு செய்த ஆவண வீடியோ இல்லைனா புகைப்படங்கள் வழங்கவும். ராமசிவகூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொள்ள ஊராட்சி செயலாளர் அவர்கள் ஒவ்வொரு துறைக்கும் அனுப்பிய தனித்தனி கடித நகல்கள், ஒவ்வொரு துறை அலுவலர்கள் கலந்து கொள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் அனுப்பிய கடிதத்தின் நகல்கள், ஊராட்சி செயலாளர் அனைத்து துறை அலுவலர்கள் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு கடிதம் அனுப்பினார், அதே போல வட்டார வளர்ச்சி அலுவலரும் பிற துறை அலுவலர்கள் கலந்து கொள்ள எத்தனை துறைக்கு கடிதம் அனுப்பினார் என்ற விவரத்தை வழங்கவும். அந்த பர்டிகுலர் உங்கள் ஒன்றியத்தில் அந்த அக்டோபர் 2 கிராம சேவை கூட்டம் மக்களால் நிறுத்தி ஒத்திவைக்கப்பட்ட கிராமங்களின் பெயர் விவரத்தை தகவலாக வழங்கவும். கிராம சேவை கூட்டம் முறையாக நடத்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கிய சுற்றறிக்கை கடிதங்கள் வழங்கவும். கிராம சேவை கூட்டம் முறையாக நடத்த ஊராட்சி செயலாளர் அவர்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் வழங்கிய சுற்றறிக்கை கடிதங்கள் வழங்கவும். வரவு செலவு விவரத்தை தகவல் பலையில் ஒட்டப்பட்டிருந்த அதனுடைய புகைப்பட நகல் மற்றும் கிராம சபையில் கூட்டத்தில் மக்களுக்கு படிவெண் 30 வழங்கப்பட்டதை காட்டும் புகைப்பட நகல், வரவு செலவு விபரத்தை பிளக்ஸ் பேனர் மூலம் பொதுமக்கள் அறிந்து கொள்ள வைக்கப்பட்டதை காட்டும் புகைப்பட நகல், கிராம சபை கூட்ட அறிவிப்பு, கிராம சபை கூட்ட வருகை பதிவேடு, கிராம சபை கூட்ட மினிட் நோட்புக், கிராம சபை கூட்டத்தில் வெளியிட்ட வரவு செலவு கணக்குகள், கிராம சபை கூட்டத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்ட பதிவேடுகள் ஆகியவற்றை வாங்குவதற்கு ஜெராக்ஸ் நகலெடுக்க அச்சிட்ட செலவு செய்த தொகை விபரங்கள் இனம் வாரியாக தகவல் தேவை. மீட்டிங்கில் உங்களுக்கு ஃபார்ம் 30 இன்னும் டாக்குமெண்ட்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க அந்த விபரமும் எனக்கு தகவல் வேணும், அதுக்கான ரசீதும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இத்தனை தகவல்களை கேட்டிருக்கோம், கண்டிப்பாக தருவாங்க. உங்களுடைய ஊராட்சிக்கு நீங்கள் இதை அனுப்புங்க. அனுப்பி தகவல்களை தகவல் ஆணையம் வரைக்கும் 2ஆம் மேல்முறை செஞ்சாவது தகவல்களை வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு முறையாவது நீங்கள் வாங்கினால் அடுத்த முறை நீங்கள் கேட்கும்போது எளிதாக வழங்குவாங்க. இல்லை தரலைன்னு அப்படியே கிடப்பில் போட்டிங்கன்னா வருங்காலங்களில் நீங்கள் ஆர்டிஎஃப் ஃபைல் பண்ணாலும் உங்களுக்கான தகவல்கள் கிடைக்காது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.